குட் மார்னிங், திஸ் இஸ் ராஜேந்திரகுமார். ஏற்கனவே நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம், இந்த ரெண்டாவது டைமு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன ஃபிசிக்ஸில் என்ன ரிவிஷன் பார்க்க போகிறோன்றத நான் ஒரு ப்ரீஃபாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு, உங்களால் இந்த நாலு நாள் லீவில் என்ன பண்ண முடியும், எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஐடியாவை நான் கொடுக்குறேன். சி, யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி 70 மார்க்ஸ். அந்த 70 மார்க்ஸை எப்படி ஸ்கோர் பண்ண வைக்கிறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சி, இது ஆல்ரெடி டிஸ்கஸ்டு தான், இருந்தாலும் ஒரு வேகமாக பார்த்துடுவோம். சி, ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு ரெண்டு வால்யூம் இருக்குது. ஒன்று வால்யூம் ஒன்னில் நம்மளுக்கு எத்தனை சாப்டர் இருக்குன்னா 7 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 அண்டு சாப்டர் 7. நம்மளுக்கு இந்த சாப்டர் 1, 2, 3 17 மார்க் இருக்குது. 4, 5, 6, 7 18 மார்க்ஸ் இருக்குது. 16 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 33 மார்க்ஸ் இருக்குது வால்யூம் 1. வால்யூம் 2 நம்மளுக்கு சாப்டர் 8 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், சாப்டர் 9 ரே ஆப்டிக்ஸ், சாப்டர் 10 வேவ் ஆப்டிக்ஸ், இது மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு 18 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 11 சாப்டர் 11 டூவல் நேச்சர், சாப்டர் 12 வந்து ஆட்டம்ஸ், சாப்டர் 13 என்னது நியூக்ளியஸ், இதுக்கு 12 மார்க் இருக்குது. சாப்டர் 14 வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இது ஏற்கனவே தெரியும், முதல் கிளியராக விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. தீஸ் 3, வால்யூம் 2 கேரிஸ் யூ 37 மார்க்ஸ், வால்யூம் 1 கேரிஸ் 33 மார்க்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னா வால்யூம் 2 தான் நீங்கள் கொடுக்கணும். வால்யூம் 2 இஸ் ஈஸி டு ஸ்கோர். வால்யூம் 1 உங்களுக்கு நிறைய இடத்துல குவஸ்டினே புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இல்லை அப்படின்னா. அப்போ நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா வால்யூம் 2 கான்சென்ட்ரேட் பண்ணணும். எதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரேங்க் 1. இது ஏற்கனவே நான் ரேங்க் சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். இந்த ரேங்க் 1 நீங்கள் இந்த 7 மார்க்கை நீங்கள் எப்படி தரவு பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கெட் 7/7 மார்க்ஸ். இதில் 1 மார்க் குறையக்கூடாது உங்களுக்கு. 7/7 100% எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணுறது? முதல்ல ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா குவஸ்டினும் படிச்சுடுங்க. அதை படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பருக்கு. அடுத்தது சாம்பிள் குவஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கா, அதில் சால்வ் பண்ணி பாருங்கள். வெறும் 14th chapter மட்டும் பார்த்து முடிங்க, யூ வில் கெட் 7/7 மார்க்ஸ். சாப்டர் 11, 12, 13 நம்ம இன்னைக்கு இதை முடித்த உடனே நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இந்த 12 மார்க்ஸை எப்படி எடுக்கிறது? இந்த 12 மார்க்ஸை நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால், நான் கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் சால்வ் பண்ணி அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னாவே, ஐ வில் கேரண்டி தட் யூ வில் கெட் 10 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 12 மார்க்ஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8, 9, 10. உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து பயங்கர சின்ன சாப்டர், ஆனால் ரே ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேஸ்ட் டாபிக். ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் ஒரு 5 கொஸ்டினை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சிங்கன்னா, யூ வில் கெட் இந்த 18 மார்க்கில் ஒரு 9 மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சிங்கன்னா. ஆனால் இந்த சாப்டர் 8 100% தரவாக படிச்சிருக்கணும். சாப்டர் 10 வேவ் ஆப்டிக்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு இருக்குது. ஹைஜீன் பிரின்சிபல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லா வெரிஃபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ரெஃப்ளக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் இன் வேவ்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், கொஹிரண்ட் வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இன்டென்சிட்டி எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரிலேஷன் பார்த்துட்டு, டைஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு, டெரிவேஷனோட ஃபார்முலாஸை மட்டும் எழுதி வச்சிங்கனாவே உங்களுக்கு மோர் தென் 9 மார்க்ஸ் வரும் 18. ஐ கேன் கேரண்டி யூ தட் யூ கேன் கெட் மோர் தென் 9 மார்க்ஸ். சி, இந்த வால்யூம் 2 மட்டுமே நீங்கள் இதை சொன்ன மீகராக பார்த்தீங்கன்னா கூட, சின்ன சாப்டர் 11, 12, 13 இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 2 நாளில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஹவு மச் மார்க்ஸ் யூ வில் கெட் அப்படின்னா, அவுட் ஆஃப் 37, 10, 19, 19+7, 26 மார்க்ஸ் வருது உங்களுக்கு. அப்போ 37 மார்க்கில் 26 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுது. இப்போ மீதி இருக்கிறது வால்யூம் 1. வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, நீங்கள் சாப்டர் 1 சீரியலாக
ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எல்லாத்தையும் படிச்சிருந்தால் தான் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் ஒன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சாப்டர் டூவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சாப்டர் த்ரீல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஸ்பெசிஃபிக்காக டிக் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் இதில் ஒரு பாதி மார்க்கு, இதில் ஒரு ஏழு மார்க்கு, இதில் ஒரு ஏழு மார்க்கு அப்படின்னு எடுத்தீங்கனாலும், நான் போட்டது ரொம்ப 50% கம்மியாக போடுறேன் நான், போட்டால் எவ்வளோ மார்க்கு, 14 மார்க் வருது. சி 14/33 வருது, இதில் 24 வருது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வருது, 26+14 யூ கெட் எவ்வளோ வருது, 40 மார்க் வருது. அப்போ நீங்கள் அவுட் ஆஃப் 100 யூ கேன் டெஃபினெட்லி கெட் 40, அவுட் ஆஃப் 70 யூ கேன் கெட் 40 மார்க்ஸ். ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு என்ன மார்க் இருக்குது, இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது, 30 மார்க். அப்போ நீ எவ்வளோ எடுக்கிற, 70% யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் பை ஃபாலோவிங் தி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, காட் இட். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நான் உங்ககிட்ட லீவ் பண்ணிடுறேன், இந்த ரேங்க் ஒன்னை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எது, செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% தரவாக படிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸும் உங்களை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, டோன்ட் வரி அபவுட் தட். இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 12 மார்க்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷல் வி மூவ் ஆன்? ஓகே, வி ஆர் கோயிங் டு மூவ் ஆன். ஓகே,